சக்தி ஃபவுண்டேஷனுடைய பஞ்சபூத சிகிச்சை முறையில் மன அழுத்தம் அப்படின்றத எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கலாங்க. இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம். என்னதான் நவீன மருத்துவம் பற்பல மருந்துகள் மூலம் நம்ம மனித மூளை அடக்கி அமைதி பெறத்துக்கு உதவி செஞ்சாலும் அதெல்லாம் பூர்ணமாக குணம் தரதில்லை. மாத்திரைகளை எடுத்துக்கிறதுனால மட்டும் மன அழுத்தத்தில் இருந்து நம்மளால் வெளிவர முடியாது. நம்ம மனதில் வேண்டாத எண்ணங்களை நினைக்கக்கூடாது, நம்ம பற்றி தாழ்வாக நினைக்கக்கூடாது, நடந்த நிகழ்வுகளையும் எதிர்காலத்தையும் பற்றி நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இந்த நாளில் எது நடக்கிறதோ அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளணும். இப்படி வாழ்ந்துட்டு வந்தால் தான் நம்மளால் மன அழுத்தத்தில் இருந்து வெளிவர முடியும். சக்தி ஃபவுண்டேஷனுடைய பஞ்சபூத சிகிச்சை முறையில் நம்ம அஞ்சா வந்து எல்லாத்தையும் பார்க்குறோம். இந்த அஞ்சையும் பயன்படுத்தி எப்படி நம்ம மன அழுத்தத்தை சரி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு உடலுக்கு மன் தத்துவ சிகிச்சை. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வகையான ஜூஸை எடுத்துக்கலாம். இலந்தை பழம், கற்றாழை உணுடன் கேரட்டு, திரும்பவும் இழந்த பழம், மீண்டும் கற்றாழை, இலந்தை, கற்றாழை மற்றும் மாதுளை. இந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் நம்ம ஒரு ஒரு ஜூஸை தொடர்ந்து 7 நாளும் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். நம்ம செய்ய போகிற இந்த ஜூஸில் இனிப்புக்கு சர்க்கரையெல்லாம் சேர்த்த வேண்டாம். சுவைக்கு வேணால் கொஞ்சம் பேச்சம்பழத்து சேர்த்து சாப்பிட்லாங்க. இயற்கையான பழச்சாறுகளை பயன்படுத்துங்க. செயற்கை பானங்களை சாப்பிடாதீங்க, வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மனதிற்கு தண்ணீர் சிகிச்சை. தினமும் காலையில் பல்ல விளக்கணவுடனே 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். எடுத்தோடனே நம்மளால் அவ்வளோ தண்ணியை குடிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணியோட அளவை அதிகப்படுத்திட்டு வரணும். இல்லைன்னா நமக்கு வாந்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் நாள் நைட்டே தண்ணியில் வந்து அஸ்வகந்தா, பிராமி, இஞ்சி, நன்னாரி, செம்பருத்தி மலர் இதில் ஏதாவது ஒன்று போட்டு காய்ச்சி வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இந்த தண்ணியை குடிச்சிட்டு வரணும். இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரனால நமக்கு நம்மளோட கல்லீரலும் புத்துணர்வு பெறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அறிவுக்கு அக்னி தத்துவ சிகிச்சை. நமக்கு வந்து உடல் பயிற்சி, யோகா, தியானம் இந்த மாதிரி இருக்கிற பயிற்சிகளெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வரணும். அடுத்தது விழிப்புணர்வுக்கு வாயு தத்துவ சிகிச்சை. முழுமையான சுவாசம் எடுத்துக்கணும். உடலை வந்து சுவாசம் மூலம் ரிலாக்ஸ் செஞ்சுக்கணும். முழுமையான சுவாசத்துடன் கூடிய நடைப்பயிற்சியை செஞ்சுட்டு வரணும். இதனால் எல்டிஎல் அளவு குறையும். பிராணாயாமம் செய்யணும். நல்ல ஒரு குரு மூலமாக நம்ம யோகாலாம் கற்றுட்டு நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மெய்யுணர்வுக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் சூரியனிலிருந்து வர கதிர்களால் தான் இந்த உலகத்துக்கே சக்தி கிடைக்குது. சூரியனின் சக்தியை வச்சு தான் செடி கொடிகள் உணவை தயார் செய்யுது. மிருகங்களும் சூரிய ஒளியை கொண்டு தான் தன் உடலியக்க சக்தியை உற்பத்தி செஞ்சுக்குது. பிரபஞ்சம் முழுவதும் தூய ஒளியால் நிரம்பி இருக்குது. மிகப்பெரிய ஒளி சக்தியால் இருந்தே அனைத்தும் தோன்றியது. நம்ம உடலும் பிரபஞ்ச ஒளியால் ஆனது தான். அதனால் காலை வேளையில் சூரியோதயத்தில் அதன் கதிர்கள் வந்து நம்ம உடம்புல படும்படி தியானம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா மனசு அமைதி பெறும், புத்துணர்வும் தன்னம்பிக்கையும் கூடும். சூரிய ஒளியால் உடலில் பல ஹார்மோன்கள் நன்கு சுரந்து வேலையும் செய்ய ஆரம்பிக்கும். விட்டமின் டியும் அதிகரிக்கும். இதெல்லாம் செஞ்சு நம்ம உடல் நலம் பெறதுனாலேயே மனம் வந்து ஒருங்கிணையும். அதே மாதிரி பஞ்சபூத சிகிச்சை முறையில் விளக்கேற்றி தியானமும் இறை வழிபாடும் செய்யறதையும் இந்த இடத்துல வலியுறுத்துறோம். இது எல்லாத்தையும் விட நான் அப்படின்ற சிறிய வட்டத்தில் இருந்து வெளியே இருந்து மற்றவங்களோட நலனுக்காக சேவையில் ஈடுபட்டு சுயநல எண்ணத்தை எடுத்துட்டோம் அப்படின்னாலே மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஒரு முக்கிய வழியா இருக்கு. மன அழுத்தம் பற்றிய இன்னும் விரிவான தகவல்களுக்கு clinic.rightawareness.com என்ற இணையதளத்தை பாருங்க. இங்கு தரப்பட்டுள்ள குறிப்புகள் அனைத்தும் யூனிஃபை சக்தி ஃபவுண்டேஷனுடைய பஞ்சபூத சிகிச்சை முறைகளிலிருந்து தரப்படுகின்றன. மேலும் பஞ்சபூத சிகிச்சை முறைகளை பயன்படுத்தி நம்முடைய உடல், மனம், அறிவு, விழிப்புணர்வு, மெய்யுணர்வு என்ற அனைத்தையும் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வைத்துக்கொள்வோம். யூனிஃபை சக்தி ஃபவுண்டேஷனுக்காக பொங்கலூரிலிருந்து கோமதி கணேஷ்குமார், நன்றி.